மீன் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் இருக்கு. கைஸ் இந்த கல்லை பாருங்க, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நின்றுட்டு இருக்கு. கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூரில் இருக்க யாருக்குமே தெரியாத ஒரு இடம் அது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மலையடிப்பட்டி. மேக்ஸிமம் சில பேருக்கு இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வெளியில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து தெரியல. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா அப்பாவோட வெட்டிங் டே, ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறி போட்டு வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு மீனுக்கு வந்து பொறி போட்டு காலை நினச்சிட்டு தான் நம்ம உள்ளே போனோம். நான் ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன்னா, எனக்கு கண்ணில் வந்து தூசி விழுந்துட்டு அதனால் ரெட்டிஷாக இருக்குது, அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். சீன் போடலாம் இல்லை, யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மீன்லாம் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம பொறி போட்டு அடுத்து நம்ம வந்து உள்ளே போகலாம். ஏகப்பட்ட மீன் இருக்கு, ஐயோ ஏகப்பட்டது இருக்கு. இல்ல கோல்டு ஃபிஷ் மாதிரி ஒண்ணு ஆரஞ்சு இல்ல, அவ்வளவு பெருசுக்கு இருக்கு, வேற லெவல்ல இருந்துச்சு. அவ்வளவு மீன் இருக்கு, அப்பா எக்கச்சக்கமா இருக்கு. பொறி போட்டவனே வந்துருச்சு எல்லா மீனும். செம அழகா இருக்கு கைஸ், இங்க பாருங்க எல்லாம் பொறி சாப்பிட்டு இருக்குங்க. சரி வாங்க இப்ப நம்ம கோயில் உள்ள போவோம், மணி ஆயிட்டு. கைஸ் இந்த மலையடிப்பட்டி கோயில் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெருமாள் கோயிலு, ரொம்ப ரேரான ஒரு கோயிலாக இருக்குது. யாருக்குமே அந்தளவுக்கு தெரியல, நான் என்ன கோயில்னு சொல்ல மென்ஷன் பண்ண விட்டுட்டேன், அதுக்கு தான் வந்து இப்போ சொல்கிறேன். இது வந்து பெருமாள் கோயில், எப்படின்னா மலையை குடஞ்சி உள்ளே வந்து சாமி வந்து படுத்திருக்க மாதிரி இருக்கும். சாமியே காமிச்சிட்டேன், அங்கே வீடியோ எடுத்துக்கலான்ட்டாங்க, ஸோ அதனால தான் வந்து சாமியை வந்து காமிச்சிட்டேன். எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பெருமாள்லாம் வந்து ரொம்ப ரேரு, ரொம்ப சக்தி வாய்ந்தது வேறு. நான் எப்போவுமே வருஷம் 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 நியூ இயர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்துடுவேன் கரெக்டாக, ஏன்னா ரொம்ப ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். தஞ்சாவூரில் இருந்தால் மறக்காமல் வந்து பாருங்கள், மித்த ஊரில் இருந்தாலும் இதை வந்து விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு இது பெரிய கோயில் வரைக்கும் வரவங்க இதையும் வந்து பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோயிலாக இருக்கும்.
நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து மலை மேலே ஏறி தான் காட்ட போகிறேன். அது இன்னும் சூப்பராக இருக்கும் வியூலாம் பார்த்தீங்கன்னா. வாங்க நம்ம அங்கே போகலாம். கைஸ் இந்த கல்லை பாருங்கள், எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நின்றுட்டுருக்கு. இந்த சென்னை மகாபலிபுரத்தில் தான் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர்லேயும் இப்படி ஒரு இது இருக்குது பாருங்கள். எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை கைஸ், அப்படியே நிற்கிது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த கல் பாருங்கள், ஸ்ரீ எப்படி இருக்கு பாத்தியா? ஏன் நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்கீங்க? கைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க, கிளைமேட் சூப்பராக. ஸ்ரீ தான் ஃபஸ்ட் டைம் வருது, நாங்கள் மேரேஜ் ஆகி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரோம். அந்த கல் எப்படி ஸ்ரீ? சூப்பராக இருக்குது, எப்படி பேலன்ஸ் இல்லாமல் நிற்கிதுனே தெரியல, அது ஆச்சரியமாக இருக்குது. நிறையா ஃபோட்டோஸ்லாம் வேறு எடுத்தோம், பிரமிப்பாக இருக்குது அதை பார்க்கவே. ஏன்னா பேலன்ஸே இல்லாமல் இவ்வளோ பெரிய கல் எப்படி இவ்வளோ வருஷமாக நிற்கிது? அது வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, புயல் அடித்து எதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு புரியலை. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கான், அது ஒன்றுமே சப்போர்ட்டே இல்லை. அது எப்படி இப்படி நிற்கிதுன்னு தான் தெரியல. இல்லைங்க அது எப்படி நிற்கிதுன்னே தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே தண்ணி மழை பெஞ்சா தண்ணி வழியும் போல, அது அழகாக. அதெல்லாம் சொன்னா செருப்பாதே அடிப்பாங்க, எல்லா கல்லுலையும் தான் வழியும் அப்படின்ட்டு. இல்லை அங்கே ஆல்ரெடி வளைஞ்சிருக்கு பாரு. ஆமாம் ஆமாம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பனிமூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ கொஞ்சம் வெயில் வந்த வசதி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரே அங்கங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவினிங் நேரம் வந்தால் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், நல்லா கூலிங்காகவும் இருக்கும், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான கோயில், நல்ல ஒரு கோயில்னே சொல்லலாம். ஸ்ரீ வேறு எதாவது பேசணுமா? அடுத்த கோயிலுக்கு போகிறோம். சரி ஓகே கைஸ், நாங்கள் கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பாய்.